ஃபஸ்ட்டு விக்கை போட்டுக்கிறேன். அவளுக்கு தெரியாது ஜோக்கர் என்னன்னு காட்டவா. இப்ப பாருங்க. ஹலோ, ஏய் மாப்பிள்ள, ஒரு ஜோக் சொல்றேன் கேக்குறியா? ஒரு வீட்டுல அம்மாவும் பையனும் இருந்திருக்காங்க, சரியா? அப்ப வந்து அம்மா வந்து பையன்கிட்ட போய், தம்பி தம்பி போயிட்டு கோழி வாங்கி வாடான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த பையனு, ஏ சி கேளு, கோழி வாங்க அனுப்பியிருக்காங்க. அந்த பையன் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு கோழி வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு அவன் அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மா சும்மா அடி அடின்னு அடித்து பிறந்துட்டாங்களாம். ஏன் அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்டா, அவன் வாங்கிட்டு வந்து விராட் கோலி போஸ்ட் வரான். இனி இவன் நமக்கு தேவையில்ல, கண்டிப்பாக தேவையில்லை. விராட் கோலி போஸ்ட் வரான். டேய் போனவைடா, டேய் வீடியோ எடுத்துட்டு இருக்கடா, நாசமாக போனவனே. இதுக்கு பேர் தான் ஜோக்கு, சரியா? பாய். இப்படி பண்ணுற பேர் தான் ஜோக்கர். ஓகே, இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தான் மூளை வளர்ச்சி குறைவா. வணக்கம் 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 வணக்கம். ஐயாம் எம்விபி மிஸ்டர் ரீனா போன பொறுக்கி. டுடே என்ன குக்கிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பனானா கேக், சரிங்களா? சரி, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நான் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாக வாங்குற மாதிரிலாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இன்க்ரீடியன்ஸ் தான். நார்மலாக நம்ம என்னென்ன ஸ்டோரில் போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ரெண்டு பனானா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆயில் இருக்கு, அப்புறம் மைதா அண்டு சுகர், அப்புறம் எக்கு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து கொஞ்சமாவில் வெனிலா எசன்ஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் எடுத்து வச்சிட்டேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஆயில் யூஸ் பண்ணலாம், தென் வந்து பட்டர் இருந்தாலும் பட்டரும் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு வந்து ஆயில் தான் யூஸ் பண்றேன். ரெண்டு எக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுகருங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் மொத்தமா பீட் பண்ணிடலாம். சுகரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தாலே போதும், ஓரளவு சுகர் கரைஞ்சிச்சு, ஓரளவு நல்லாவே கரைஞ்சிருச்சு. 112 கிராம்ஸ் வந்து மைதாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுட்ரு. பேக்கிங் பவுடர் வந்து கரெக்டாக 2 கிராம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, அது வந்து எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா 2 கிராம் தான் இருக்கும். இப்போ நான் பேக்கிங் சோடாவும் போட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் போல வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆஃப் முடி. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் மட்டும் கொஞ்சமாக பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா பட்டர் சீட் இருக்குது, சரிங்களா? அவ்வளோ நான் ஆன் பண்ணி வச்சிடறேன். எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்களா, கரெக்டாக 200ங்க. 200ல் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது செட் பண்ணலாமா, எனக்கு ஐடியா அவ்வளோவா வர மாட்டுது. நீ சொல்லுங்க என்ன வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா மட்டும் கமல் நான் சொல்லிடுவா போறீங்க. சரி, ஓகே, இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்களா, பேட்டரி அழகா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நட்ஸ் யூஸ் பண்ணணும்னா நட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நட்ஸ் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு நான் நட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்க. அதாவது எந்த மாதிரி கேஷ் நட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நான் ஓவனை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன், சரிங்களா? மோஸ்ட்லி க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையை சும்மா தாறுமாறாக சுற்றும். சரி, ஓகே, இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக தூக்கிட்டுங்க. என்றைக்குமே இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துருங்க, சரிங்களா? உள்ளே கொண்டுட்டு போயிட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 மினிட்ஸ்.
பாத்தீங்களா தெரியுதா இந்த பனானா இருக்கிறது அந்த இந்த பனானாக்குள்ள அந்த இந்த வேறு மாதிரி இருக்குமே அந்த நரம்பு மாதிரி நரம்பு மாதிரி வேறு இல்லை சரி நரம்பு ஸோ சாஃப்ட்னஸை பார்க்குறீங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அப்படியே மேலே கை இருந்துற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பாஞ்சு மறுபடியும் அந்த மாதிரி ஸ்பாஞ்சு அப்படியே அழகாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சும்மா சிம்பிளுங்க, நான் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம இதை செஞ்சிடலாம், தென் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே இது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் பார்க்க பார்க்க. சரி ஓகே, நான் டேஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு தோணுறதை தான் சொல்லேன், தோணாதான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. ஹாய் உண்மையில சொல்லுவேன், சீரியஸா டேஸ்ட் வேற லெவல். ஆமாம், மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பார்த்து தெரியும் உங்களுக்கு நான் உண்மை சொன்னா போய் சொன்னான்ட்டு. இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், வேற லெவலில் இருக்குது. பழம் வந்து நேந்திரம் பழம் எடுத்து பண்ணுங்கள், நான் நேந்திரம் பழம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து டேஸ்ட் வைஸாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. நான் சொன்ன பற்றி சாப்பிட்டு இந்த ஸ்பாஞ்சு தெரியுது பார்த்தீங்களா, நம்புங்கிறப்ப அப்படி அந்த பஞ்சு மாதிரி போயிட்டு போயிட்டு வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சாஃப்ட்னஸும் சூப்பராக இருக்குது, ஸ்மெல் வைஸாக நல்லா இருக்குது, நல்லா குக்காயிருக்கு. இதில் குறை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குறைய சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மறக்காமல் நீங்களும் இதேமாரி சாப்பிடணுண்டா, நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான் இது. நல்லா அவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, இன்னும் சாப்பிட்டு நல்லா அவங்கள மனசார பாராட்டுவாங்க சரிங்களா. வயசு அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அவ்வளோ உடம்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க, நான் மேக்ஸிமம் 2.5-3 நான் குடிச்சிருவேன். நீங்கள் தண்ணி நல்லா குடிங்க, உடம்பு நல்லா பார்த்துக்குங்க சரி ஓகேவா. இன்றைக்கி கூட அந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் அரசு புதுசாக வந்தீங்களாக்கும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, அப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும் அதை அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் இதை பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக இருங்க ஓகே. இதெல்லாம் பண்ண ஜோக்கராடா, பாய் சி யூ. தென் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு குக்கிங்கோட உங்களை நான் கண்டிப்பாக பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பேக்கிங்லேருந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் இந்த மாதிரி ஒரு குக்கில் இறங்கணும்னு தான் பார்த்துட்ருக்கேன். பட் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டுருக்கேன், உடனே என்னால் மொத்தமாக வாங்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக வாங்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வேகமாக வாங்கிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து என்ன மாதிரி குக் பண்ணலாம் அப்படின்ட்டு. டாட்டா.